இன்னைக்கு மெகிலி ஓகேசின்ட்டு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்ன பார்க்க போனால், அதாவது நம்ம போய் பிள்ளைக்கான நம்பிக்கை சொல்கிறது ஆதி காலத்து நம்பிக்கை எம்பி அந்த என்ன அதாவது பன்னி எம்பி வட்டியா ஓகே ரெட்டி பன்னி எம்பி வட்டி அப்படின்னு சொல்லி விட்டுருந்தா மக்களே. அப்படி பண்ண பன்னி எம்பி வட்டியை நம்ம ப்ரீபெயர்லேருந்து எடுத்துவிட்டான் ஓகேங்களா. பட் திருப்பி நம்மளுக்கு அது வந்து வரப்போது ஒரு ஈவெண்ட் மூலிமா. ஸோ அந்த ஈவெண்ட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரூருக்கு வர முன்னாடியே ஊராம்பூர் சரூருக்கு ஒன்று வந்துருக்குது ஓகேங்களா. அந்த சரூருக்கு போய் நம்ம டாப் அப் பண்ணி அந்த பன்னி எம்பி வட்டி ஒரு 200 மில்ல எடுத்து சும்மா வேலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னி எம்பி ஃபட்டி எடுக்கணும்னா 30 டோக்கன் வேணும் ஓகேங்களா. அப்புறமேட்டு அது மேல் ஃபீமேல் எடுக்கணும்னா 50 டோக்கன் வேணும். பட் நம்மளுக்கு இந்த மூணுத்தில் அந்த பன்னி எம்பி ஃபட்டி மட்டும்தான் வேணும் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு 200 டைமண்ட் டாப் அப் பண்ணுவாங்க, அதில் என்ன கிடையாதுன்னு பார்க்கலாம் ஓகே. 200 டைமண்ட் டாப் அப் பண்ணி வச்சோம் எப்படி சொல்கிறது, டாப் அப் பண்ணி விட்டோம் ஓகேங்களா. இதில் வந்து ஆக்சுவலாக ஏதாச்சும் டாப் அப் பண்ணால் போனஸ் கொடுக்குறானா அப்படின்னு போய் உள்ள தொலைவு பார்த்தா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஏதோ கொடுத்துக்கிறான். என்னடாடே கொடுத்துருக்கான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட். ஆடா பாவி, 1 டைமண்ட் பண்ணாலே ப்ளூ பிரிண்ட் ஆடா போக்காம ஓகே. நெக்ஸ்ட் ஏதோ கொடுத்துக்கிறான், நெக்ஸ்ட் ஏதோ 3. ஓ அந்த இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம்ல அந்த பாக்ஸோட டோக்கன் அந்த பாக்ஸ் ஓகேங்களா, 3 பாக்ஸ் கொடுத்துருக்கான். அப்புறம் ஏதோ மாஸ்க் மாதிரி கொடுத்துக்கிறான், அப்புறம் 3 டோக்கன் மாதிரி கொடுத்துக்கிறான், அப்புறம் கீழே எமோட் மாதிரி இருக்குது. சரி என்ன எமோட்டாக இருக்கும் அப்படின்னு போய் உள்ளே போய் தொட்டு பார்த்தா இது எங்கே புதுவிதமான எமோட்டாக இருக்குது. அடங்க ஒக்க மொக்கா என்னடா இந்த ஆட்டம் ஆடுறான், அடா பாவி இந்த எமோட் சும்மா வேற லெவலுக்கு இருக்குது. இருங்க திரும்பி போட்டு காமிக்கிறான் எங்களாவது. ஆ வாரா டண்டனக்கா 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 எங்கடா எமோட் வேற லெவல் இருக்குதுடா, இதெல்லாம் போட்டு ஆடினா ஆடிட்டே இருக்கலாமாடா ஒரு நாள் ஃபுல்லாக ஓகே மக்களே. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சரூருக்கும் வரும், பட் அது எப்போ வரும் எப்படி வரும்னே தெரில. இந்த சரூர்லாம் பாருங்கள் டாப் அப் வீட்லேயே வந்துருச்சான் ஓகே. இப்போ நம்ம 200 டைமண்ட் வச்சு இந்த பாக்ஸை வாங்க போகிறோம் ஓகேங்களா. எங்களை அந்த பாக்ஸ் எங்கடா வேற தட் பாக்ஸ் போயாச்சு. இப்போ இந்த பாக்ஸை வந்து நம்ம ஒரு 10 வாங்கலாமா ஒரு 20 வாங்கலாமா, ஸோ ஓகே ஃபஸ்ட்டு எவ்வளோ டைமண்ட் பார்க்கலாம், அப்புறமேட்டு 10 20 பேசலாம் ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா பர்ச்சேஸ் கீழே இருக்குதா ஓகே. இந்த வந்தாச்சு, இதில் வந்து 10 பாக்ஸ் வாங்கினா 300 டைமண்டா. ஆடா பாவி நீயுமாடா இப்படி இருக்கிற இந்தியன் சர்வர் மாதிரி, இந்தியன் சர்வரில் தான் 300 டைமண்ட் கேட்பான், நீயாச்சும் ஒரு 100 டைமண்ட் இல்லை ஒரு 10 டைமண்டாச்சும் கேட்க மாட்டேன் 10 பாக்ஸுக்கு. ஐயோ கடவுளே ஓகே மக்கள், நான் ஃபஸ்ட்டு 3 பாக்ஸ் வாங்கலாம், அப்புறம் திருப்பி ஒரு 3 பாக்ஸ் வாங்கலாம். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்காக ஓப்பன் பண்ணலாம். இதுதான் நம்மளோட ஐடியா அண்ட் ட்ரிக்கு ஓகேங்களா. ஏன்னா நம்ம பாபாஜி ட்ரிக்கு பிரேசில் சர்வரில் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துடலாம் ஓகே. இப்போ நம்ம இன்னொரு 3 பாக்ஸ் வாங்கலாம் ஓகே. 90 டைமண்டா வர்றா ஓகே மக்களே. ஸோ இப்போ 6 பாக்ஸ் என்கிட்ட மொத்தமாக இருக்கும் வாலெட்டில், இருங்க போய் காமிக்கிறேன் எங்கடாது பேசிட்டே இருக்குள்ள ஓப்பன் பண்ணிட்டேன், இருந்தாலும் அடா பாவிங்களா டேய் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று கொடுத்துக்கிறான்டா. அடா பாவிங்களா 300 டைமண்ட் போட்டு ஓப்பன் பண்ணால் வெறும் அல்பம் 7 டோக்கன் தான் மக்களே, அதுவும் 7 சொல்ல முடியாது 5 டோக்கன் தான் கிடச்சிருக்கு. எக்ஸ்ட்ரா 2 வந்து இந்த டாப் அப் பண்ணது கொடுத்தான், ஆக மொத்தம் 7 டோக்கனு 300 டைமண்டுக்கு. அடா பாவிங்களா
அப்போ 2000 டைமண்ட் போட்டால் தான் இந்த பன்னி அம்பிஃபர்டியாக எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். பட் இது வந்து 2000 டைமண்டுன்றது பன்னி அம்பிஃபர்டிக்கு கம்மி தான். ஓகேங்களா, ஒரு 1500 டைமண்ட்லேயே முடிச்சிடலாம். பட் இது நல்ல ஈவெண்ட்டு தான். பட் இது நம்ம சர்வருக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு நம்ம சர்வரில் எனக்கு ப்ரோ இந்த வீடியோ பார்த்து எனக்கு இந்த பன்னி MP40 மேலே ஒரு காதல் வந்துருச்சு ப்ரோ. எனக்கு இன்றைக்கும் பன்னி MP40 எடுத்தாகணும் ப்ரோ, ஏதோ ஒன்று பன்னி தொலையாம் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அப்படி உங்களுக்கு பன்னி பட்டி என்னது பன்னி MP40 அது பன்னி MP40 வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இது மேலே நம்ம நிறைய ட்ரிக்லாம் சொல்லியிருப்போம், 10 ரூபா ஃபர் ட்ரிக். அந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் உங்கள் நூப் அக்கௌண்ட்லேயோ இல்லை நம்மளோட மெயின் அக்கௌண்ட்லேயோ நீங்கள் யூஸ் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி பன்னி MP40 ஆஃபர் உழுவ வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா, அந்த ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது மேலே நூப் அக்கௌண்ட்டில் வேணால் ட்ரை பண்ணுங்கள், பன்னி MP40 மேபி வர நிறைய சான்ஸ் இருக்கு. எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரேங்க் மேட்ச் போய் நல்ல ஹெட்ஷாட் ஆடிங்க, அது MP40 அடிங்க, இது கேட்குள்ள ஒரு கிறுக்குத்தனமாக இருக்கும். பட் எனக்கு அப்படி தான் பார்த்தீங்கன்னா 2-3 மேட்ச் வந்துச்சு, ஏதோ எனக்கு என்னன்னு தெரியல, அது ஒரு கிறுக்கு ட்ரிக்கா இல்லை கிறுக்கு பக்கான்னு எனக்கு சரியாக தெரியல. பட் இது வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா ஒரு ரேங்க் மேட்ச் போயிட்டு நைட் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு காலையில் எழுந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு விழுந்திருக்கும். ஓகேங்களா, இன்னும் நிறைய ட்ரிக் இருக்கு மக்களே. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுமான்னு தான் தெரியல, பட் எனக்கு என்னென்னமோ ட்ரிக்கில் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, அது என்ன ட்ரிக்கா இல்லை இந்த கர்ணாகாரன் கிறுக்கு பிடிச்ச பக்கா அப்படின்னு ஒன்றும் புரியல. ஸோ இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ட்ரிக் யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பன்னி MP40 உங்கள் ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டில் நம்ம இந்தியன் சர்வரில் கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பார்த்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு என்றைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய 4 April வந்து பார்த்திங்கன்னா பன்னி ஈஸ்டர் டே வந்து நம்ம இந்தியாவில் கொண்டாடுறாங்க மக்களே. இந்தியாவில் வேர்ல்டு ஃபுல்லாகவே பன்னி ஈஸ்டர் டே வந்து இருக்குது, ஆப்ரல் தான் கொண்டாடுவாங்க. ஸோ பன்னி ஈஸ்டர் டேனா இப்போ பார்த்தீங்களா அந்த பன்னியோட பண்டிலு அதோட ஃபீமேல் பண்டிலு அப்புறம் MP40 எல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரி அந்த பன்னி ஈஸ்டர் டே அன்றைக்கி வந்து வரும் மக்களே. ஓகேங்களா, ஓகே. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவும் நான் இப்போ போட்டிருக்கேன். வராத ஈவெண்ட்டுகளாக நான் எப்பயும் பார்த்தீங்கன்னா எப்படி தனி இப்போ இந்த மாதிரி வீடியோ போட்டது கிடையாது. ஸோ இந்த வீடியோ எதுக்கு போட்டேன்னா நம்மளுக்கும் ஏன்னா பன்னி MP40 ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது நெக்ஸ்ட் மந்த்து. ஓகேங்களா, அதனால் நம்மளுக்கும் அந்த MP40 அந்த எப்படி சொல்கிறது அந்த பன்னி பண்டில் எல்லாம் வர வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா வீடியோ இப்போயே போட்டிருக்கேன். ஸோ நம்மளுக்கும் இது மேபி வந்துச்சுன்னா லக்கு தான். ஸோ ஓகேங்களா, பார்க்கலாம் வருதா என்னான்ட்டு. பட் நம்மளுக்கு பன்னி MP40 ஈவெண்ட் நெக்ஸ்ட் மாதத்துலேருந்து ஃபுல்லாக நடக்க போகுது. ஓகேங்களா, கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த MP40 இல்லைனா அந்த பண்டில் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ரெண்டுமே வரும். ஓகேங்களா, பார்க்கலாம், பார்த்துட்டு வேறு லெவலுக்கு பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பன்னி MP40 வெயிட் பண்ணலாம். ஸோ வந்துச்சுன்னா செம்ம லக்கு தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியாத முன்னாடி எனக்கு தெரிஞ்சிடும் அஃபீஷியலாக இருக்கனால. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணிடுறேன் சீக்கிரமாகவே. ஓகேங்களா, பன்னி ஈவெண்ட்டில் என்னென்ன வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓலி ஈவெண்ட்டில் ரிவீல் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பன்னி ஈவெண்ட்டில் உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன். அதனால் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பாட்டே இருங்க, என்ன பாட்டே இருந்தால் வீடியோ போட்டால் பாருங்க, அதுக்கப்புறம் பாட்டே இருக்காதிங்க, அது வேஸ்ட் தான். இப்போ நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே இந்த வீடியோவில் பேசினா சுண்டு விழுந்துருவோம். ஆனால் இந்த வீடியோ முடிச்சுட்டு அப்படியே போயிடலாம். ஓகேங்களா, என்ன சொல்லுவான் உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் பாய்.